அனைவருக்கும் வணக்கம். முக்திக்கு வழி என்று இந்து மக்களால் புகழப்பெற்றது இந்த காசி விஸ்வநாதர் கோவில். விஸ்வநாதர் என்றால் அகிலத்தினை ஆள்பவர் என்று பொருளாகும். இக்கோவில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. வாரணாசி என்று தற்போது அழைக்கப்பட்டாலும் பழங்காலத்தில் காசி என அழைக்கப்பட்டமையால் இத்தலம் காசி விஸ்வநாதர் கோவில் என அழைக்கப்படுகின்றது. இக்கோவில் தேவார பாடல்களில் பாடப்பெற்ற புனித சிவஸ்தலமாகும். இக்கோவிலின் உயரம் 51 அடியாகும். கோவிலில் வைக்கப்பட்டுள்ள சிவலிங்கம் காசி நகரிலேயே பிரசித்தி பெற்றது. கோவிலின் உள்ளே நேபாள மன்னரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மணி தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இதன் சத்தம் நீண்ட தூரம் கேட்கிறது. காலையிலும் மாலையிலும் விஸ்வநாதருக்கு பூசைகள் நடைபெற்று வருகின்றது. காசி விஸ்வநாதரால் காசி முக்கிய ஸ்தலமாகிறது. இத்திருத்தலத்தில் நடைபெறும் பூஜைகளில் ஆரத்தி என்பது முக்கியத்துவம் பெறுகின்றது. சிவனை இலைகளைப் போல் நிறைய நல்ல பாம்புகளுடன் அலங்கரித்த நிழல்கள் இருக்கும்போது அவர் தலையில் கங்கை நீரை ஊற்ற வைத்து 5 தடவை செய்யும் ஆரத்தி இங்கு முக்கியமானது. கோவிலின் மூலஸ்தானத்தை கொண்ட இந்த சிறிய ஆலயத்தை 1780 இந்தூர் மகாராணி அகல்யாபாய் ஹோல்கரால் கட்டப்பட்டது. 1835 பஞ்சாப் மன்னர் மகாராஜா ரஞ்சித் சிங் 1 டன் தங்கத்தை பரிசாக அளித்து இப்போதிருக்கும் தங்க கோபுரத்தை அமைத்துள்ளார். இதன் பின்னர் 1841 நாக்பூரைச் சேர்ந்த போஸ்லே குடும்பத்தினர் கருவறையின் 3 நுழைவாயில்களுக்கும் வெள்ளிக்கவசங்களை அமைத்தார். இக்கோவில் அமைந்துள்ள வாரணாசியில் கங்கை ஆற்றின் கரையோரத்தில் தினமும் கங்கை ஆற்றுக்கு ஆரத்தி வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிகழ்வை கங்கா ஆரத்தி என்று அழைக்கப்படுகின்றனர். இப்படி வரலாற்றில் புண்ணியத்தலமாக அமைந்துள்ளது இந்த விஸ்வநாதர் கோவில். காசியை நினைக்க முக்தி, காசியின் துரைக்க முக்தி, காசியை காண முக்தி, காசியை சூழ முக்தி, காசியில் வசிக்க முக்தி, காசியை கேட்க முக்தி என்று காசி நகரத்தின் சிறப்புகளை விவரிக்கிறது காசி ரகசியம் என்னும் நூல். முக்தி தரும் நகரங்களில் 7 காசி நகரமும் ஒன்று. ஒவ்வொரு இந்துவும் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டும் என்று விரும்பும் தலம் காசி. இந்தியாவில் அமைந்திருக்கும் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் காசியும் ஒன்று. வருணனை மற்றும் அசி ஆகிய நதிகள் கங்கையில் சங்கமிக்கும் இடம் என்பதால் வாரணாசி என்ற பெயரும் காசிக்கு உண்டு. உலகின் மிக பழமையான நகரங்களுள் காசியும் ஒன்று. சுமார் 23,000 கோவில்களை கொண்டிருக்கும் புண்ணிய பூமி காசி. காசி என்றால் ஒளிமிகுந்த நகரம் என்று பொருள். பல்வேறு சிறப்புகளை கொண்ட காசி விஸ்வநாதர் ஆலயம் அம்மனின் சக்தி பீடங்களில் ஒன்று. இங்கு அம்மன் விசாலாட்சி எனும் பெயரில் அருள் புரிகிறாள். மற்ற தலங்களில் இல்லாத வகையில் சிவபெருமான் இங்கு மகிழ்ச்சி பெருக்குடன் அருள் புரிவதால் ஆனந்த பவனம் என்றும் இந்த ஊரை குறிப்பிடுகின்றனர். பல்வேறு நகரங்களில் இருந்து வரும் மக்கள் காசிக்கு வந்தவுடன் அங்கு அவர்கள் வேண்டாமலேயே கிடைக்கும் வரம் என்னவென்றால், காசியில் கங்கை நதி தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி உத்தரவாகினியாக பயணிக்கிறது. அவ்வேளையில் கங்கை எந்த திசையிலிருந்து வந்ததோ அந்த வடதிசையில் அருள் புரியும் சிவபெருமானை நோக்கி காசி கங்கை நதியில் நீராடினால் அனைத்து பாவங்களும் விலகி முக்தி பெறலாம் என்பது இங்கு ஐதீகம். இந்த ஊர் மகாமயானம் என்றும் அழைக்கப்படுகின்றது. காசியில் உயிர்விடும் அனைவருக்கும் முக்தி கிடைக்கும் என்பது பரவலான நம்பிக்கை. இந்த நகரில் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் உயிர்விட்டாலும் சிவபெருமான் முக்தி பேறு அளிப்பார் என்பது ஐதீகம். காசி விஸ்வநாதர் கோவில் பலமுறை படையெடுப்புகளால் தகர்க்கப்பட்டிருந்தும் 3 இடிக்கப்பட்ட கோவில் காசி விஸ்வநாதர் கோவில். இப்படி எத்தனை முறைதான் இடித்தால் என்ன? விஸ்வநாதரின் கருணை திறத்தின் காரணமாக மீண்டும் மீண்டும் புதுப்பொழிவுடன் ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது. கிபி 1585 அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த தோடர்மால் என்பவரின் உதவியுடன் நாராயணபட் என்பவர்தான் காசி விஸ்வநாதர் கோவிலை கட்டினார்.
ஆனால் 1669 வருடம் ஔராங்கசீப் பீரங்கி மூலம் கோவிலை தகர்த்துவிட்டு ஞானபாபி என்னும் மசூதியை கட்டினார். அதன் பிறகு 1779 வருடம் இந்தூர் மகாராணி அகல்யாபாய் ஹோல்கர் என்பவர் ஞானபாபி மசூதிக்கு அருகில் இப்போதிருக்கும் காசி விஸ்வநாதர் கோவிலை எழுப்பினார். அதன் பிறகு 239 வருடங்கள் கடந்த நிலையில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தினார் தமிழகத்தைச் சேர்ந்த சுப்பு சுந்தரம் செட்டியார் என்பவர். முக்தி தரும் தலங்கள் ஏழினுள் ஜோதிர்லிங்க தலமும் ஒன்று. தம் வாழ்நாளில் ஒவ்வொருவரும் ஒருமுறையேனும் காசிக்கு சென்று வழிபட வேண்டிய புண்ணிய தலம். இங்கே ஓடும் புண்ணிய நதியான கங்கையில் 84 படித்துறைகள் உள்ளன. இவற்றுள் அசிசங்கம காட், தசாசுவமேத காட், மணிகர்ணிகா காட், பஞ்சககங்கா காட், வருணா சங்கம காட் ஆகிய ஐந்தும் மிகச் சிறப்புடையவையாகும். காசியில் இரக்க முக்தி என்பதற்கு ஏற்ப அரிச்சந்திர காட்டில் பிணங்கள் எரிந்து கொண்டிருப்பதை கண்கூடாக காணலாம். இத்தலத்திற்கு இறந்து போவதற்கென்றே வருவோர் ஏராளமானோர். அது மட்டுமன்றி நாள்தோறும் இங்கு 7:30 மணியளவில் காசி விஸ்வநாதர் சந்நிதியில் சப்த ரிஷி பூஜை நடைபெறுகிறது. அது மட்டுமன்றி இங்கு வரும் பக்தர்களுக்கென்று தனி விதிமுறைகளும் உண்டு. பெண் பக்தர்கள் என்றால் சேலையை அணிந்து வர வேண்டும். ஆண் பக்தர்கள் என்றால் மேலாடையின்றி வேஷ்டி மட்டுமே அணிந்து வர வேண்டும். அடுத்ததாக காசி நகரத்தில் உள்ள மணிகர்ணிகா தீர்த்தம் மிக புனிதமானது. இங்குள்ள மயானம் மிக புனிதமானதாக போற்றப்படுகிறது. இங்கு தகனம் செய்வது மோட்சத்தை தரும் என்பது நம்பிக்கை. இங்கு நீராடி மணிகர்ணிகேஸ்வரரை தரிசித்த பின்தான் காசியின் பிற தெய்வங்களை வணங்கச் செல்ல வேண்டும் என்ற நியதியும் உள்ளது. காசியில் ஒருமுறை மரிப்போரன் என்பவனின் காதுகளில் ஈசன் குனிந்து ராமநாமத்தை ஓதும்போது அவர் காதுகளில் அணிந்துள்ள குண்டலங்கள் தரையில் படுவதால் இறைவனுக்கு இப்பெயர் பெற்றது. மணிகர்ணிகையில் குளித்து மணிகர்ணிகேஸ்வரரை தியானிப்பவர்களுக்கு மீண்டும் பிறவி இல்லை. இந்த தீர்த்தத்தில் ஒருமுறை மூழ்கி எழுந்தால் அது அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலனை தரும். இத்தகைய மணிகர்ணிகை தீர்த்தத்திற்கு சமமாக எந்த லோகத்திலும் இல்லை என்கிறது கந்த புராணம். காசி நகரத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்து காவல் காத்து வருபவர் அங்குள்ள காலபைரவர். இவர் கண்ணசைவின்றி காசியில் எதுவும் நடக்காது. இவரை தரிசிக்காமல் காசி யாத்திரை பூர்த்தியாவதில்லை. உருண்டையான முகம், பெரிய கண்கள், அடர்ந்த மீசை என கம்பீரமான காட்சி தருபவர் காலபைரவர். உள்ளே நுழைந்து பைரவரை வணங்கியதும் ஆலயத்திலுள்ள மயிற்பீலியால் நம் முகத்தில் தடவுவார். அதனைத் தொடர்ந்து தண்டம் என்ற நீண்ட கோல் கொண்டு பக்தர்களின் தலையில் ஆசிர்வதிப்பார்கள். காலபைரவரின் ஆலய வாசலில்தான் காசிக்கயிறு என்னும் கருப்பு கயிறு விற்பனை செய்யப்படும். இத்தலத்தில் மக்கள் சென்று பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பாகவே பல தேவர்களும் முனிவர்களும் மன்னர்களும் இங்கு தவம் செய்து பேறு பெற்றுள்ளனர். சப்த ரிஷிகள் என்னும் 7 ரிஷிகளும் இங்கு தவம் செய்து சிவபெருமானின் அருளால் நட்சத்திர பதவியை அடைந்துள்ளனர். ராமபிரானின் முன்னோர்களில் ஒருவரான அரிச்சந்திரன் வரலாறு அறியாதோர் இலர். அவர் விஸ்வாமித்திரர் சோதனைக்குட்பட்டு காசியில் வந்து சுடலையை காத்து மனைவியை பிறருக்கு விற்று துன்பப்பட்டும் பொய்யே பேசாமல் முடிவில் சிவபெருமான் அருளால் இழந்த செல்வம் எல்லாம் பெற்று சுபிட்சம் அடைந்தார். இதிகாச காலத்தில் ராமர் இங்கிருந்து சிவலிங்கம் கொண்டு சென்று ராமேஸ்வரத்தில் வைத்து வழிபட்டு ராவணனை வதைத்த தோஷம் நீக்க பெற்றார் என இராமாயணத்தில் வரலாறு காண்கிறோம். புராண காலத்தில் சத்தியபுரம் என்னும் ஊரில் பூரித்தியம்மன் என்பான் அரசாண்டு வந்தான். அவனுக்கு ஆயிரக்கணக்கான மனைவிகள். இன்பத்தில் மூழ்கியிருந்ததால் அவனால் அரசாட்சியை சரிவர கவனிக்க இயலவில்லை. இதனை சாதகமாக்கி அவனது விரோதிகள் அவனை நாட்டை விட்டு துரத்திவிட்டனர். விபாவரை என்னும் தமது பட்டத்து ராணியை மட்டும் தன்னுடன் அழைத்து கொண்டு மன்னன் விந்திய மலைச்சாரலில் வாழ்ந்து வந்தான். வறுமையின் கொடுமையால் தன் மனைவியையே கொன்றுவிட்டான். அவள் மாமிசத்தை உண்ணப் போகும்போது 2 சிங்கங்கள் அங்கே வர பூரித்தியுமன் ஓடிவிட்டான்.
அப்படி அவன் ஓடும்போது அவன் எதிரே வந்த 4 பிராமணர்களையும் கொன்று தின்ன முற்பட்டான். அப்போது பிராமணர்களது கையிலிருந்த வேத ஏடுகள், மான்தோல் ஆசனம், அவர்கள் அணிந்திருந்த பூநூல் இவைகளை கண்டதாலும் தொட்டதாலும் அவனுக்கு புத்தி தெளிந்தது. இப்படி பூர்த்தியுமன் செய்த கொலைப்பாவம் பிரம்மஹஸ்தி தோஷமாக அவனை பற்றி கொண்டது. பின் பிராமணர்களினுடைய உதவியால் காசி விஸ்வநாதர் கோவிலில் பாவங்களை போக்கிக் கொள்ள நீராடச் சென்றான். அவனுடைய பாவ விமோச்சனம் பெற்றது.